திமுகவின் கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, வாழ்வாவது மாயம், மண்ணாவது திண்ணம், மாயவனாம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. மனித வாழ்க்கை ஒரு மட்பாண்டம் போன்றதா, பொத்துன்னு போட்டா பட்டுன்னு போயிடும். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில மக்களுக்கு சேவை செய்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. ஹலோ, இதுல தடைகளை உடை சரித்திர படை அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு மறு உருவமா இருக்கிறவர் தான் நமது அமீரக திமுக தலைவர் அன்வர் அலி அவர்கள். கொஞ்சம் அவரை உற்சாகப்படுத்துற மாதிரி கொஞ்சம் வேகமா கைப்பற்றுங்க. மேலும் மேலும் உழைக்கணும், அமீரக திமுகவை ஸ்ட்ராங் பண்ணணும், இன்னும் மேலும் மேலும் மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த கைத்தட்டல் தான் அவருக்கு நம்ம கொடுக்குற சன்மானம். அது மட்டும் இல்லாம கடந்த முறை பல்வேறு தடைகளை தாண்டி அமீரக திமுக தலைவர் அன்வர் அலி அவர்கள் ஒரு மாபெரும் பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தினாங்க. அமீரகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இப்போ ஓடிக்கொண்டிருக்குது. மக்களில் ஒருவராக, மக்களோடு மக்களாக இருப்பவர் தான் ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட தலைவர்களில் ஒருவர் தான் நம்ம அமீரக திமுக தலைவர் அன்வர் அலி அவர்கள். சில பேர் வந்து சாமானிய மக்களை சந்திக்காமலே தலைமை பொறுப்பை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு நாளும் நடக்காது, அதை நடக்கவும் நம்ம விடக்கூடாது. அமீரகம் என்றால் அது அன்வர் அலி அவர்கள் மட்டும்தான், இங்கு வேற யாரும் கிடையாது. அவருடைய தலைமையில நாம் அனைவரும் ஜாதி மத பேதங்களை மறந்து ஒரு தாய் பிள்ளைகளாக போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களோட சாதனைகளை பத்தி அவரோட இந்த பிறந்த நாள்ல சொல்ல விரும்புகிறோம். அதுல என்ன அப்படின்னா, சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 5000 கோடி பட்ஜெட்ல கொண்டு வந்த ஒரு ப்ராஜெக்ட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து கொண்டு வந்த பட்ஜெட். அந்த ப்ராஜெக்ட் வந்து தடை பண்ணது யாருன்னா அதிமுக கட்சியும் இப்போ இருக்கிற பாசிச பாஜகவும் தான் ஒரு கேஸ் போட்டு தடை பண்ணாங்க. அந்த கேஸ் என்ன அப்படின்னா, ராமர் பாலம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ராமர் சீதை அப்படிங்கிற ரெண்டு கதாபாத்திரங்கள் புராண இதிகாச கதைகள்ல வரக்கூடிய கட்டு கதைகள் தான். அதை வந்து ஒரு முனிவர் எழுதுறார். அந்த கதைகளுக்காக 5000 கோடி பட்ஜெட்ல நம்ம தூத்துக்குடி துறைமுகத்தை மும்பை போல் மாற்றக்கூடிய ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்காக எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இறங்கிடுச்சு, அதையும் திரும்ப தண்ணியில தான் கடந்து வீணா தான் போச்சு. அதுல வந்து என்ன, எதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனால வந்து சைனா என்ன பண்ணாங்க, இந்தியாவோட டெவலப்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குவாத்தர் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் பாகிஸ்தான்ல, அந்த துறைமுகத்தை டெவலப் பண்றதுக்காக $6 பில்லியன் முதலீடு போட்டு அதை டெவலப் பண்ணாங்க. அந்த துறைமுகம் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் இருந்த ஒரு துறைமுகத்தை டெவலப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மும்பையோட மொத்த மார்க்கெட்டையும் டவுன் பண்ணணும், இந்தியன் எக்கனாமி டெவலப் ஆகிறதை ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக அதே மாதிரி இன்னொன்று செஞ்சாங்க, சதர்ன் சைடு ஸ்ரீலங்காவில் ஹம்பத்தோத்தா அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை அவங்க வந்து $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி அதையும் டெவலப் பண்ணாங்க. இந்த ரெண்டு காரணங்களுக்காக அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இப்போ நார்த்தில் நமக்கு டவுன் ஃபால் ஆகும்போது நம்ம சவுத்தில் மும்பை மாதிரி ஒரு துறைமுகத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த துறைமுகம். ஆனால் இந்த ப்ராஜெக்டை, இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை இனி வரும் காலங்களில் யாரும் தடை செய்யக்கூடாது. விடலை, இது யாருக்காக விட்டாங்க, பொதுமக்களுக்காக தான் விட்டாங்க, அவங்க சொந்தத்துக்காக விடலை. அதை தாண்டி 7000 கோடி விவசாய கடன் முதல் முறையாக தள்ளுபடி பண்ணது நம்ம திமுக கட்சி தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு சென்னை மெட்ரோன்னு எல்லாரும் போகிறோம். இந்த சென்னை மெட்ரோவை கொண்டு வந்தது யார் அப்படின்னா, தளபதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெல்லி மெட்ரோ கொண்டு வந்தாங்க, 3600 கோடி வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கினாங்க. கடன் வாங்கி மெட்ரோ திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வித்தின் 1 இயர் ஒரு வருட காலத்துக்குள்ள 3600 கோடி வேர்ல்டு பேங்க்ல வாங்கின லோனை திருப்பி அடைச்சோம்.
அதை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாங்க, இதே மாதிரி ப்ராஜெக்ட சென்னையில போடணும், பெங்களூர்ல போடல, மும்பைல போடல, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சென்னை மெட்ரோ தான், டெல்லி மெட்ரோக்கு அடுத்து பல ஆயிரம் கோடிகள் செலவுல கொண்டு வந்த திட்டத்தை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தது யாருன்னா திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. அதே மாதிரி சென்னையில பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி இன்னைக்கு மேம்பாலம் கட்டியிருக்காங்க, அந்த மேம்பாலம் எல்லாமே யார் கட்டினது அப்படின்னா நம்ம திமுக ஆட்சி தான். அந்த மேம்பாலம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு டி நகர்ல ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல நடக்கவே முடியாது, மேலே போறவங்க மேலே போய்க்கலாம், கீழே போறவங்க சிக்னல்ல நின்று பிரிஞ்சு போய்க்கலாம். இந்த மாதிரி மேம்பாலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை கருத்தில் கொண்டு அன்னைக்கே திமுக தலைவர் தளபதி அவர்கள் வந்து சிறப்பாக செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாம 100 கோடி ரூபா பட்ஜெட்ல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா அடிக்கல் நடந்தது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பண்ணாங்க. ஆனா திறப்பு விழா அப்போ யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்க செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாம 52,000 கோடி முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினது கூட நம்ம திமுக கட்சியோட சாதனை தான். இவன் பாடப்புத்தக பைகள்ல இருக்கிற ஸ்டிக்கர் மாத்தணும் அப்படின்னா ஒரு 12 கோடி ரூபா செலவாகும் சொன்னாங்க, ஆனா அது தளபதி அவர்கள் சொன்னாங்க அதை மாத்த வேண்டாம், அந்த 12 கோடிய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஒரு சிறந்த தலைவருக்கு அழகு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கோட்பாடு, அனைத்து மதத்தினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு சமூக நீதி கோட்பாடு கூட தமிழ்நாட்டோட வளமையை ஜொலிக்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தனக்கென்று தனி அடையாளம் இல்லாமல் சுற்றி திரிந்த இருளறின மக்களுக்கு அடையாள அட்டை வழங்கியது கூட தளபதி ஸ்டாலின் அவர்களோட சாதனை தான். 8 கோடி தமிழர்களின் வாழ்வாதாரத்தையும் வாழ்வியல் உரிமைகளையும் மீட்டெடுக்க இந்தியாவிலேயே ஒரு முதல் தலைவனாக சிறந்த தலைவராக இன்று போராடி கொண்டிருப்பவர் தான் நம்மளுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். இது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த பல்வேறு அராஜக சட்டங்களை எதிர்த்து வேளாண் சட்ட மசோதா ரத்து, சோல் மெஜாரிட்டியில 145 பேருக்கு மேல ஓட் போட்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அதே மாதிரி நீட் எக்ஸாம் ரத்து பண்ண சொன்னாங்க, அதைத் தொடர்ந்து சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதையும் ரத்து பண்ண சொல்லி சட்ட மசோதா பாஸ் பண்ணாங்க. தமிழக வேலை தமிழருக்கே அப்படிங்கிற சட்டத்தையும் கொண்டு வந்தது திமுக ஆட்சியின் ஒரு அரிய சாதனை. தமிழ்நாடு முழுக்க தேசிய நெடுஞ்சாலைகளை போட்டது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தா அதுவும் திமுக கட்சி தான். விருதாச்சலம் டு சென்னை வந்ததுக்கு முன்னாடி வந்து ஒரு 8 மணி நேரம் டிராவல் இருக்கும், அதை வந்து இந்த ஹைவே போட்டதுக்கு அப்புறம் 4 மணி நேரம் டிராவல் பண்ணலாம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து எல்லா சிட்டி டு சிட்டி போக்குவரத்தை அதிகப்படுத்தினதும் நெடுஞ்சாலைகளை சீரமைப்பு பண்ணதும் இந்த திமுக கட்சி தான். ஆனா டோல்கேட் போட்டது மட்டும் இந்த மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்ம ரோடு போட்டு வச்சோம் அங்கிருந்து வசூல் பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை போட்டு டோல்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த டோல்கேட்டை எடுக்க சொல்லி கோரிக்கை கொடுத்துருக்காங்க, அதையும் தலைவர் அவர்கள் உடனடியாக கன்சிடர் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சென்னையில ஐடி செக்டர் பயங்கரமா டெவலப் ஆச்சு, அதுக்கு காரணம் நம்ம திமுக கட்சி தான். சென்னையில 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருந்த இன்ஜினியர்கள் எல்லாம் இன்னைக்கு 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் வாங்குறாங்க, சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர்ல ஃபர்ஸ்ட் டைம் ஐடி பிளான்ட கொண்டு வந்தது நம்ம திமுக கட்சி தான். அதே மட்டும் இல்லாம கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கேன்சர் ஆபரேஷன் இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டத்தை முதன் முதலாக அறிமுகம் கொண்டு வந்தது டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான். இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய தலைமைச் செயலகம், எல்லாரும் பிரமிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தலைமைச் செயலகத்தை திறந்து வச்சதும் நம்ம திமுக கட்சி தான். சில அரசியல் தலைவர்கள் தங்களுடைய ஆணவ போதைக்காக அதை வந்து ஹாஸ்பிட்டலாக மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த கட்டடத்தை இன்னைக்கு அழிச்சிட்டாங்க. இதை மறுபடியும் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட இதை மறுபடியும் தலைவர்கிட்ட கோரிக்கையை கொடுத்துருக்காங்க, மறுபடியும் தலைமைச் செயலகம் இந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியாவின் தலைநகர் டெல்லி, டெல்லியிலே இப்படி ஒரு தலைமைச் செயலகம் கிடையாது, ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தலைமைச் செயலகம் முதல் தலைமைச் செயலகம் பார்த்தீங்கன்னா வந்து கிரீக் அண்ட் ரோமனிக் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த கட்டிடக்கலை ஆர்கிடெக்சரல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்தியாவின் முதல் தலைமைச் செயலகம், வேற எங்கேயும் அப்படி ஒரு தலைமைச் செயலகம் இல்லை. அந்த கட்டிடத்தை போற்றி பேணி காப்பது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை, அதை மறுபடியும் அந்த இடத்துக்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையும். இது மட்டும் இல்லாம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரவே முடியாது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலமா அதிமுக கட்சியில பாத்தீங்கன்னா
இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த லிபரலைஸ் பாலிசி எல்லாம் மறுபடியும் யூஸ் பண்ணிட்டாங்க. கமிஷன் கொடுக்கணும் 50% நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகி 52,000 கோடி முதலீட்டில் அந்நிய முதலீடு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது நம்மளுடைய தலைவர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். இது மட்டும் இல்லாம இப்ப புதுசா ஒரு சட்டம், தவறு செய்யும் காவல்துறை அதிகாரிகளை கைது செய்ய காவல் ஆணையம் போலீஸ் கமிஷன் இப்போ தேர்தல் ஆணையம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி காவல் ஆணையம் அமைக்க உத்தரவு பிறப்பித்த தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி பல்வேறு சாதனைகளை நிகழ்த்திய நம்ம தலைவர் அவர்கள் ஒரு தமிழர் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற கனவை நினைவாக்கும் விதமாக திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை வருங்கால பிரதமர் கேண்டிடேட்டாக எல்லாரும் அறிவிக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.